ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். 4 மாதத்தில் 3 முதலமைச்சர்களை நடிகர் விஜய் சந்தித்துள்ளது. 2024க்கு விஜய் தயாராகிவிட்டாரா என்ற எதிர்பார்ப்பை எழுப்பியுள்ளது. தமிழ் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாத இரட்டை குதிரைகள். சிலர் நேரடியாக அரசியலுக்கு வருகிறார்கள், சிலர் திடீரென அரசியலுக்கு வந்து விடுகிறார்கள், சிலர் வருவேன் வருவேன் என்று கூறி கடைசி வரை வராமலும் கூட இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நடிகர்கள் வரிசையில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவது ஆச்சரியமில்லை. ஏனென்றால் அவர் கட்டாயம் அரசியலுக்கு வருவார் என்பது அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். விஜயின் அடிப்படை சினிமா காலமே அதற்காக கட்டமைக்கப்பட்டதுதான். பெரும் ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருக்கும் விஜய் இன்னும் அரசியலுக்கு நேரடியாக வராமல் இருப்பதே பெரிய ஆச்சரியம்தான். காரணம், அவர் அதற்கான பணிகளை எப்போதோ தொடங்கிவிட்டார். ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமாக மாற்றியதிலிருந்தே விஜயின் அரசியல் பிரவேசம் தொடங்கிவிட்டது. ஜெயலலிதா, கருணாநிதி என்கின்ற ஆளுமைகள் இல்லாத நேரத்தில் களமிறங்க நினைத்தவருக்கு மத்திய அரசு வழியாக சில இடையூறுகள் இருந்து கொண்டே இருந்தது. குறிப்பாக ரைடுகள் தொடர்ந்ததால் விஜய் கொஞ்சம் பொறுமை காத்தார். சினிமாவிலும் மேடைகளிலும் மறைமுக அரசியல் பேசி வந்த விஜய் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சைக்கிளில் வாக்களிக்க வந்து நிஜ அரசியலை பேசாமல் பேசி சென்றார். அது பெரிய அளவில் எதிரொலிக்கவும் செய்தது. அதன் பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அப்போதுதான் விஜய் தனது அரசியல் பிரவேசத்திற்கான முதல் அடியை அதிகாரப்பூர்வமாக எடுத்து வைத்தார். தனது மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களை தேர்தலில் போட்டியிட செய்ய அனுமதி அளித்தார். தனது பெயர், இயக்கத்தின் பெயர், இயக்க கொடியை பயன்படுத்தவும் அனுமதித்தார். விஜய் வந்து விட்டார் என்பது கிட்டத்தட்ட உறுதியானது. ஆனால் விஜய் அதையும் ஆழம் பார்க்கவே செய்தார். தனக்கான அரசியல் அடிப்படை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை அறியவே விஜய் உள்ளாட்சியில் தன் ரசிகர்களை களமிறக்கினார். அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டியிட்ட பலர் வெற்றி பெற்றனர். இதை விஜய் கூட எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் விஜய் தனது பலத்தை நிரூபிக்க களமிறங்கினார். பெரிய அளவில் வெற்றி இல்லை என்றால் பல நாள் களத்தில் இருக்கும் கட்சிகளை விட அதிக ஓட்டுகளை விஜய் மக்கள் இயக்கம் பெற்றது. சில இடங்களில் வெற்றியும் கிடைத்தது. இப்போது விஜய்க்கு முழு நம்பிக்கை உண்டானது. பிரச்சாரம் செய்யாமல், பணம் செலவழிக்காமல் தனது இயக்கத்தினரால் மக்களை சந்திக்க முடிகிறது என்கிற நம்பிக்கை விஜய்க்கு ஏற்பட்டது. இனி தேர்தலில் களம் காண்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை விஜய் உணர்ந்து விட்டார். 2024 நடைபெறவிருக்கும் லோக்சபா தேர்தலில் முழுநேர அரசியல் பிரவேசத்தை தொடங்கலாம் என விஜய் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதற்கான பணிகளில் தீவிரமாக களமாடி கொண்டிருக்கிறார் விஜய். கடந்த பிப்ரவரி மாதம் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். ஏப்ரல் 6 கல்பாத்தி இல்ல விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார். மே 18 நேற்று தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவை சந்தித்துள்ளார். புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த 3 மாநிலங்களும் அருகருகில் உள்ள அண்டை மாநிலங்கள். புதுச்சேரி அரசியல் கொஞ்சம் மாறுபட்டது. மத்திய அரசியலை அறிய அதுதான் சரியான களம் என்பதால் விஜயின் முதல் சாய்ஸ் புதுச்சேரி. அடுத்தது தமிழ்நாடு. இங்குள்ள அரசியலை விஜய் நன்கு அறிவார். ஆனாலும் ஸ்டாலினுடனான சந்திப்பை அவர் அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் அதே நேரத்தில் யதார்த்தமானதாகவும் மாற்ற நினைத்தார். ஒரு நிகழ்ச்சியில் விஐபிகள் சந்திப்பு புரோட்டோகால் இருக்கும். அதிலும் முதல்வர் வரும்போது கட்டாயம் இருக்கும். முதல்வர் பங்கேற்கும் முன் விஜய் வந்ததும், விஜய் வந்த பின் முதல்வர் வந்ததும் எதிர்பாராத விதமாக நடந்ததாக தெரியவில்லை. குறைந்தபட்சம் விஜய்க்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிதான் அந்த சந்திப்பு நடந்தது. அங்கு அரசியல் பேசும் அளவிற்கு நேரம் இருந்திருக்குமா என்றால் கட்டாயம் இல்லை. ஆனால் அந்த சந்திப்பே அரசியலாகும் என்பதை விஜய் அறிந்திருப்பார். அடுத்து தெலுங்கானா காலத்தில் தற்போது நேரடியாக பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கும் சந்திரசேகர் ராவை விஜய் சந்தித்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இத்தோடு நிற்க போவதில்லை. விரைவில் கேரள முதல்வர் பினராயுடனும் சந்திப்பு இருக்கும் என்கிறார்கள் விஜய்க்கு நெருக்கமானவர்கள். புதுவையை தவிர மற்ற மாநிலங்களில் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யும் முதல்வர்களே உள்ளனர். புதுவையில் பாஜக ஆதரவு பெற்ற அரசு என்றாலும் அவர்களால் அழுத்தத்தை சந்திக்கும் அரசு என்பதால் அவர்களின் கருத்துக்களும் விஜய்க்கு தேவைப்பட்டது. அப்படிதான் அவர் ரங்கசாமியை சந்தித்தார். 4 3 முதல்வர்களை சந்தித்திருக்கும் விஜய் 2024 தேர்தலுக்கான பணியை முதல்வர்களிடமிருந்து தொடங்கி இருக்கிறார். லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் போது ஆளும் கட்சிக்கு எதிராகவே களமாட வேண்டியிருக்கும். அப்படி பார்க்கும்போது பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய இன்னும் அனுபவம் தேவை என்பதால் இப்போதே அதற்கான முழுவீச்சில் இறங்கிவிட்டார் விஜய். ஒரு புறம் சினிமா, மற்றொரு புறம் அரசியல் என ஒரே கல்லில் இருமாங்காயை அடித்துக் கொண்டிருக்கும் விஜய் 2024 அரசியல் களத்தில் களமிறங்குவாரா, அரியணையை பிடிப்பாரா, பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.